நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் மகிழ்ச்சியான நாளாக அமையது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கு பார்க்கக்கூடிய பதிவு ஒரு வாஸ்து வாடிக்கையாளர் அனுபவம் மற்றும் வீடு கட்ட ஆரம்பிக்கும் முன் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு நற்சிந்தனை. இன்று இருக்கும் நிலைமையை பார்த்து நாளை தீர்மானித்து விடாதே. ஏனென்றால் உன்னை உருவாக்கிய கடவுளுக்கு உன் நிலையை மாற்ற ஒரு வினாடி போதுமானது. என்னுடைய வாஸ்து வாடிக்கையாளர் சேலத்திலிருந்து 5ஆம் தேதி ஆகஸ்ட் 2020 வந்து என்னை தொடர்பு கொள்கிறாரு. அவர் வந்து வீடு வந்து கட்டிட்டுருக்காரு. அவருடைய விவசாய நிலத்தில் 1 ஏக்கர் நிலம் இருக்கிறது. அதில் வந்து அவருக்கு ஒரு சந்தேகம், அவர் கட்டக்கூடிய வீடு வந்து தென்மேற்கு தெருக்குத்து உள்ளதா அப்படின்ட்டு அவருடைய இடத்த வந்து வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருந்தார். வரைபடம், அவருடைய கட்டிட்டுருக்கிற வீட்டினுடைய அமைப்பு பார்க்கும் பொழுது தென்மேற்கு தெருப்பார்வை அந்த வீட்டிற்கு படுகிறது. என்ன ஒரு தவறு பண்ணிட்டார் அப்படின்னா, அவர் வந்து அந்த இன்ஜினியர் வந்து நானே வாஸ்து பார்க்குறேன், எனக்கு வாஸ்து தெரியும் அப்படின்ட்டு அவர் சொன்ன இடத்துல வந்து வீடு போட்டுட்டாரு. ஆனால் அந்த வீட்டிற்கு தென்மேற்கு தெருப்பார்வை படுகிறது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஓகே, இன்ஜினியருக்கு வந்து அவருக்கு வீடு கட்ட தெரியும், அவர் வந்து வாஸ்துப்படி சரியாக கட்டுவாரா அப்படின்னா அது வந்து கேள்விக்குறி தான். ஏன்னா அவருடைய வீட்டினுடைய வரைபடத்தையும் பார்த்தேன், வீட்டில் வந்து நிறைய தவறுகள் பண்ணியிருக்காரு. அதாவது என்ன பண்ணியிருக்காருன்னா, வடகிழக்கில் வந்து பெரிய ஒரு 2-3 கார் நிற்கிற மாதிரி பெரிய போர்ட்டிக்கோ, அதுக்கு வந்து இந்த கேரளா ஓடு ஓட்டுறதுக்காக கூம்பு போன்ற ஒரு வடிவமைப்பு, அது வந்து மிகப்பெரிய தவறு. அவருடைய நல்ல இடம், ஆனால் அதில் வந்து தவறான ஒரு இடத்துல வந்து வீடு கட்டிட்டாரு. அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்றது ஒரு சில விஷயங்கள் நான் அவருக்கு சொல்லியிருக்கேன், அவரும் வந்து பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நீங்கள் வீடு கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ஒரு நல்ல ஒரு வாஸ்து நிபுணரை அணுகி ஒரு சரியான வாஸ்து வரைபடம் வாங்குவது மிக மிக இன்றியமையாத ஒன்று. எந்த இடத்துல வந்து வீடு கட்டலாம், ஏன்னா அவருடைய இடம் வந்து பார்த்திங்கன்னா இதில் 1 ஏக்கர் இருந்தது. அதில் வந்து நல்ல தென்மேற்கு தெருப்பார்வை வராத மாதிரி கட்டியிருக்கலாம் முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தா. ஆனால் அவர் பண்ண தவறு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தென்மேற்கு தெருப்பார்வை படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதனால் நீங்கள் ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மிக மிக முக்கியமான விஷயம், ஒரு இடம் வாங்கிறதுக்கு முன்னாடியே ஒரு நல்ல ஒரு வாஸ்து நிபுணரை அணுகி அவங்களிடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆலோசனை எடுத்துக்கொண்டு அந்த இடம் வந்து சரியானதா, வாஸ்து விதிமுறைகளுக்கு உட்பட்டு இருக்கிறதா, சுற்றுப்புற சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறது, தெருக்கூத்து தெருப்பார்வை ஏதாவது இருக்கிறதா, அதெல்லாம் சரிபார்த்து விட்டு இடத்தை தேர்வு செய்து அதற்கு வந்து ஒரு சரியான வரைபடம் வாங்கிட்டு நீங்கள் வீடு கட்டுறது வந்து மிக மிக இன்றியமையாத ஒன்று. கட்டினதுக்கப்புறம் அதை மாற்றணும் அப்படின்னா நிறைய மன உளைச்சல், பணவிரயம், ஸோ இதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல ஒரு நல்ல வாஸ்து நிபுணரை அணுகி ஒரு சரியான ஆலோசனை எடுத்துகிட்டு தெளிவாக செய்வது வந்து மிக மிக சால சிறந்தது. உங்களுக்கு யார் திருப்திகரமாக இருக்காங்களோ நீங்கள் அவங்ககிட்டயே பார்த்துக்கோங்க. ஆனால் வாஸ்து நிபுணருடைய ஆலோசனை இல்லாமல் நான் இன்ஜினியர் சொல்கிறாங்க நான் எனக்கு வாஸ்து தெரியும் அப்படின்னாங்கன்னா அது வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறவங்களுக்கும் எனக்கும் வாஸ்து தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா ப்ரொஃபஷ்னலாக இது வாஸ்து கன்சல்டன்ட் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிறைய நுணுக்கங்கள் தெரியும், அது வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றது அவங்களுக்கு வந்து நிச்சயமாக நல்லா பண்ணி கொடுப்பாங்க. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன், வளர்க விவசாயம். எல்லோரும் எல்லா புகழும் பெற்று வளமுடன் வாழ வாழ்த்துகின்றேன். நன்றி.